வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா? திரு ராஜா தலைமையில் அந்தமான் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு சம்பவம் வந்து மறக்கவே முடியாது, இனிமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் பழைய நினைவு. என்னது? காதல், காதல், காதல். இந்த காதல் சொன்னோடனே எல்லார் முகத்திலும் ஒரு வெளிச்சம் தெரியுதா? என்ன நடுவர்களே, இப்போ எதுக்கு என்னைய கேட்குறீங்க? நான் ஏதாவது வம்புக்கு வந்தேனா? இல்லை, அவரையும் பார்க்க. ஏன், அவருக்கும் அந்த காதல் வந்து போயிருக்கும் இல்லையா? இருந்தால் இருந்துட்டு போகுதியா? அது முடியாமல் தானே இங்கே வந்திருக்கோம். ஏன்னா உங்கள் மீசையை பார்த்தாலே தெரியுது, அந்த காலத்து காதல் மன்னன் ஜெமினி கணேசன் மீசை மாதிரியே வச்சுருக்காரு பாருங்க. இதுக்கு தான் இதெல்லாம் வேணாம்னு சொன்னையா? பல பேர் சிரிக்கிறபடி ஆக்கிட்டே. அந்த காதல் ஐயாவுக்கு மட்டும் இல்லை, உண்மையிலே எல்லாருக்குமே வந்து போயிருக்கும். பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம், கட்டாயமாக எல்லாருக்கும் காதல் வந்திருக்கும். ஒரு ஓரத்தில் அந்த காதல் உள்ளே தான் கிடக்கும். அதான் ஒரு கவிஞன் சொன்னான், காதலில் தோக்காதது யாரானா காதலிக்காதவன் மட்டும்தான். அப்படி தோத்து போன காதலை கூட நினச்சோம்னா உடனே அந்த ஊர் ஞாபகம் வரும். கம்மா கரையில், அந்த கருவேல மரத்தடியில், ஒத்தையடி பாதையில், அத்தை மக ஓரக்கண்ணால் பார்த்த பார்வை இந்த உள்ளத்தில் ஓரமுக்கு ஒளிஞ்சு தானே கிடக்கும். அது நீங்கள் பேசும்போதே தெரியுது. அந்த காதல்கள் நினைக்கும் போது அந்தமான் கடற்கரையில் போய் நின்னோம்னா அப்படியே அலாலையா வருது இல்லையா? அந்த அலைகளும் அந்த பழைய நினைவலைகளும் சங்கமிக்கும் போது மிக மகிழ்ச்சி தரக்கூடிய காதல் பழைய நினைவுகள். அதை நினைச்சா தாயா மகிழ்ச்சி வரும். கல்யாணத்து பிறகு தான் மகிழ்ச்சி வர்றதே இல்லையா? இனிமே சொல்லி என்ன ஆக போகுது? நம்ம ஊரில் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னு வச்சுங்களேன், இவன் திடீர்னு போகணும்னா, நான் வந்த காலங்கட்டங்களில் கையில் காசு இருக்காது, தகச்சு நிற்பான். எவனாவது ஒருத்தர் வருவான், என்னப்பா ஊரில் அசம்பாவிதமாகிடுச்சு, உடனே போகணும் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கணும், ஏய் வாப்பா உன் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, உன் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, உன் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, வசூல் பண்ணி அனுப்புவான். அவன் அந்த கொடுத்தானே அவெல்லாம் யார்? அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா? இல்லையா, மனிதாபிமானம் உள்ள அந்தமான் தமிழன் ஐயா. இந்த அந்தமான் வீட்டுக்கு போய் என்னைக்காவது எனக்கு மனசு வருமா? அதான் வரல. ஆனால் கனவுகள் வந்து ஐயா பழைய நினைவுகள் காயப்படுத்தாது, யாரையும் துன்பப்படுத்தாது, யார் வாழ்க்கையும் கெடுக்காது. ஆனால் உங்கள் கனவுகள் காயப்படுத்தக்கூடியதும் தான், கெடுக்கக்கூடியதும் தான், வேதனைப்பட வைக்கக்கூடியதும் தான். கனவுக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கனவு தான் பேராசை, பேராசை தான் கனவு. அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவனோ கண்ட கனவு, யாருக்கோ கிடைத்த ஒரு பேராசை, இந்திய மண்ணில் ஏற்பட்ட வறுமையை காசாக்க நினைத்து விவசாய தலையிலே கை வைத்ததனால் கண்ணை விட்டு சித்திரம் வாங்கியது போல இந்த விவசாயத்திலே ரசாயனத்தை, விஷத்தை அனுப்பினோம். அது இந்த மண்ணை மலடாக்கியது. என் மண்புழுக்களை காணவில்லை, முட்டையிடும் என்று பொத்தி வைத்த என் பொன்வண்டுகளை காணவில்லை, பட்டாம்பூச்சியை காணவில்லை. விவசாயிகளையே இன்று பிச்சைக்காரர்களாக ஆக்கிவிட்டது யாரோ கண்ட கனவுதானே? அந்த கனவு அல்ல மகிழ்ச்சி. சராசரி வாழ்க்கை வாழ்ந்து யதார்த்தத்தை புரிந்து கடமை செய்து இன்பம் வருகிற போது இன்பத்தை எடுத்து துன்பம் வருகிற போது தூக்கி மிதித்து முன்னேறி வருகின்ற எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவதே கடந்த கால நினைவுகளே, நினைவுகளே, நினைவுகளே. உழைப்பளித்த நல்லிதயங்களுக்கும் வழி அனுப்பி வைத்த அந்தமான் தமிழ் இலக்கிய மன்றத்திற்கும் செவிமடுத்த உங்களுக்கும் உலகளாவிய தமிழர்களுக்கும் நன்றி பாராட்டி விடை வருகிறேன். வணக்கம். ஜெயராமன் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. அவர் சொன்னார்ல, அவமானங்களை தாங்கி கொண்டு அங்கேயிருந்து வந்தோம் மக்கள். கப்பலில் ஏறும்போது என்னையா எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? கரை எங்கே தெரியும் என்பதை தவிர வேறு என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? எங்கேயாவது கரை தெரியாதா? இறக்கி விட்டுற மாட்டாங்களா? இன்றைக்கி இருக்கிற வசதி கோளாடியாக அன்னைக்கு கப்பல் இருந்திருக்கும். சுப்பிரமணியம் சார்கிட்ட கேளுங்க, எந்த வசதியும் இருந்திருக்காது, உணவு சரியாக கிடைச்சிருக்காது. சி சிக்னஸ்ன்றால கப்பலில் போனால் ஒரு வியாதி வரும். அஞ்சாறு நாள் பயணம், எந்த நம்பிக்கையில் வந்தார்கள்? ஒன்றுமில்லை. இங்கே வந்து அவாவா வாழ்ந்திருக்கிறாயா? சராசரி மனிதர்கள் நாங்கள், என்ன நாளைய கனவு எங்களுக்கு தந்தது? அப்படி ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். அந்த 30/12/1943 சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கொடியேற்றிய அந்த நாள் மறக்க முடியுமா உங்களால்? ஒரு பக்கம் ஆங்கிலேயர்கள், இன்னொரு பக்கம் ஜப்பானியர்கள், ரெண்டும் ஆக்கிரமிப்பு, ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு நாள் அவர் வந்தார். வந்து சுதந்திர கொடியை, ஆசாத் இந்தியா, மூவர்ண கொடி, நடுவில் ஒரு புலி, அந்த கொடியை ஏற்றி வைத்தார். ஏற்றி வைத்து, இதுதான் சுதந்திர இந்தியாவின் முதல் இடம், முதல் கவர்னர் லோகநாதன்,
லோகநாதன் என்று ஒரு கவர்னரை இங்கே நியமித்தார். இந்திய மண்ணிலே எத்தனையோ டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், நிறைய பேர், ஆங்கிலேயர்கள் எல்லாரும் இருந்தாங்க. இங்கே ஜப்பானியர்களும் இருந்தார்கள். இருந்தாலும் சுதந்திர இந்தியாவை பிரகடனப்படுத்துகிற ஆற்றல், தைரியம், வீரம், துணிச்சல் போஸ் அவர்களுக்கு இருந்தது. அந்த நாளை நினைக்கும் போதெல்லாம் பெருமை இல்லையா அப்படின்னு அவர் சொன்னார்ல. அந்த மகா பெரிய மனிதரின் திருப்பாதம் பட்ட மண் அந்தமானியா இல்லை? அதுவே அந்தமானுக்கு பெரிய புண்ணியம் இல்லை? அந்த காட்சிகளை நினைத்து பார்ப்பது தானே மகிழ்ச்சி அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பழைய நினைவுகளை புரட்ட புரட்ட மகிழ்ச்சியா? எதிர்கால கனவில் என்ன இருக்குது, நாளைய கனவில் என்னம்மா இருக்குது அப்படின்னு கெடுபடியாக பேசியிருக்கார். எனக்கு அவர் பேசினதில் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இதுதான் அவர் பேசுகிற பெரிய தொலைக்காட்சி பட்டிமன்றமாக இருக்கும், இதிலேயே சொல்கிறார் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்றாரு. நான் இந்த அணியில் பேசியிருந்தால் கூட பாரதி மேடத்தை பார்த்து கை நீட்டி சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு நேற்றைய நினைவுகள் ஜாஸ்தி. தைரியமாக பேசியிருக்கார். ஜெயராமன் அவர்களுக்கு எல்லார் சார்பாக வாழ்த்துக்கள். இங்கே பாருங்க, எங்கள் ஊர்லேருந்து வந்தோம், மதுரையிலேருந்து வந்தோம் அப்படின்னு எல்லாரும் நாங்கள் பெருமை பேசுகிறோம்ல, அந்தமானில் இருக்கார் என் அருமையான பேச்சாளர், அது உங்களுக்கு பெருமை, உங்களுக்கு சந்தோஷம். அந்தமான் இலக்கிய மன்றத்துக்கு மரியாதை, ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லணும், சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய மேடையில் இப்படி ஒரு ஜாம்பவானை எதிர்க்கணும், வாங்கம்மா தைரியமாக பேசுங்க. ஆயிரம் ஆயிரம் வீர புருஷர்களின் தியாக பூமியாக விளங்கிய அந்தமானிலிருந்து அவர்களுடைய கனவுகளின் நினைவுகளாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை போன்ற அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நம்ம ஜெயராமன் ஐயா ரொம்ப சூப்பரா பேசினாரு. இல்ல சூப்பரா பேசினா விட்டுலாம்ல, சூப்பரா பேச எப்படி சார் விடுவோம் நாங்க? நாங்க அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாராம், அந்த காலத்தில் ரொம்ப அவமானப்பட்டாராம், அந்த காலத்தில் மட்டும்தான் மனிதாபிமானன்ற ஒன்றே இருந்துச்சான், அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். இந்த வயசாச்சுனாலே ஒரு பெரிய பிரச்சனைங்க. நானும் தான் உங்கள்கிட்ட காலம் இருக்கு சார், எனக்கே டைம் கொடுக்குறாங்க, நான் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தேன்னு நினச்சேன். அந்த காலத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு சாதிச்சோம் தெரியுமா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, அந்த காலம் அந்த காலம்னு பழைய பஞ்சாங்கத்தையே பேசிட்டு மொக்க போட்டு இருப்பாங்க. புதுசா ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு ஏத்துக்கவே மாட்டாங்க, ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, இதாங்க இவங்களோட வேலையே. அப்புறம் சொன்னாரு கொத்து கொத்தா கொண்டு வந்து குமிச்சாங்களாம் செல்லுலார் ஜெயில, அந்த கைதிகளோட கனவெல்லாம் நினைவானதுனால தானே இன்னைக்கு அந்தமான்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழி பேசுறவங்களும் எல்லா ஸ்டேட் பீப்புளும் எல்லா கலாச்சாரத்தை சேர்ந்தவங்களும் ஒத்துமையா வாழ முடியுது. இன்னைக்கு அந்தமான ஒரு மினி இந்தியான்னு சொல்றோம். இதை நினைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இதை நினைக்கும் போது பெருமையா தான் இல்லையா? அப்புறம் சொன்னாரு நம்ம எல்லாம் கனவு உலகத்திலே மறந்துட்டு இருக்கோமா, டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோமா, என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறோமா, நயன்தாரா கூட டுயட் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அது அவர் ஆசைப்பட்டது, அவரை பத்தி தான் சார் சொல்றேன். கனவுங்கிற விஷயம் இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய படைப்பாளிலாம் தந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒண்ணு இல்லைங்க, ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சோழனை பத்தி இந்த 21st century நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் கல்கி, அவர் கண்ட கனவு. சோழனோட பெருமையும் போர்த்திறனும் கலைத்திறனும் மண்ணோட மண்ணா அழிஞ்சிடக்கூடாது, அது அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சு அவர் எழுதின பொன்னியின் செல்வன்ற படைப்பு. அந்த புத்தகத்தை படிக்கும் போதே எத்தனை பேரு தன்னை ஒரு வந்தியத்தேவனாவோ ஒரு ராஜராஜ சோழனாவோ ஒரு குந்தவையாவோ நினைச்சிட்டு அந்த கதையோட ஒன்றி போய் படிச்சிருக்கோம். நம்ம பார்க்காத உலகத்தையெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காருங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த புக்கு பப்ளிஷ் ஆகி கிட்டத்தட்ட 70 ஆயிடுச்சு, ஆனால் அதை பற்றி ஜெயராமன் மாதிரி ஒரு கிழவர் பேசலை. அம்மா கிழவர்லாம் சொல்லாதீங்கம்மா, மூத்தவர்னாலும் சொல்லுங்கள். என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அதை எடுத்துகிட்டு போகணும்னு அவர் கண்ட கனவு இன்னைக்கு நினைவானதுனால தானே. அருமை, நீங்கள் யங்ஸ்டர்னு ஒத்துக்கிறோம்மா, நாங்கள் கிழவராகவே இருந்துட்டு போகிறோம், விடுங்க. கனவை கூட படைப்பா மாத்தி மத்தவங்களை சந்தோஷப்பட வச்சு அதனால சந்தோஷப்படுற ஒரு பொதுநலவாதிகள் தான் நாங்க நடுவர் அவர்களே. கனவை பத்தி சிம்பிளா சொல்லணும் வைங்களேன்,
கனவுல சின்னது எதிர்பார்ப்பு, கனவுல பெருசு லட்சியம். இந்த உலகத்துல எதிரிங்க இல்லாத மனுஷன் கூட இருந்துடலாங்க, ஆனா எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷன் இருக்கவே முடியாது. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்கள எத்தனை பேரு போறதுக்குள்ள எப்படியாவது ராஜா சாரோடையோ அல்லது பாரதி மேமோடையோ ஒரு செல்ஃபியாவது எடுத்துடணும்ப்பா அப்படின்ற கனவோட வந்திருக்கீங்க, உண்டா இல்லையா? இதோ நிறைய பேர் கை தூக்குறாங்க. இதெல்லாமா கனவு? அவ்வளவு எதுக்குங்க, கனவெல்லாம் காணாதீர்கள், அதெல்லாம் பேராசை, ஆச்சா பூச்சான்னு பேசிட்டு பவ்யமா உட்கார்ந்துட்டு இருக்காரே ஜெயராமன் ஐயா, அவரு மட்டும் என்ன சும்மாவா? ஏதோ கூப்பிடுறாங்க போய் பேசுவோம்னா வந்திருக்காரு? கிடையவே கிடையாதுங்க. எப்படியாவது இன்னைக்கு செம்மையா பேசி ஒரு ரெண்டு கை தட்டாவது வாங்கிடணும்ப்பா அப்படின்ற கனவோட தானே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது கரெக்ட்மா, கையை ஆட்டி ஆட்டில பேசினாரு. கனவுங்கிறது பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரைக்கும் நம்ம எல்லா காலகட்டத்திலயுமே பின்னி பிணைஞ்சிருக்குங்க. ஒண்ணு இல்ல, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் எடுத்துக்கோங்க, அவனோட கனவு என்னவா இருக்கும்? ஸ்கூல் பேக்கும் லஞ்ச் பாக்ஸும் தூக்காத ஒரு காலேஜ் லைஃப். ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஒரு நல்ல வேலை, அழகான காதலி, ஒரு கல்யாணமாக போற பொண்ணுக்கு நல்ல கணவர், எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிக்கிற கணவர். வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டாலும் தாங்குற கனவு. அப்படி சொல்லுங்க, நம்ம ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாதுமா?